சசிகலாவின் வருகை அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கெவாடியா இடையே சிறப்பு விரைவு ரயிலை பிரதமர் திரு மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜெயக்குமார், சசிகலாவின் வருகை தொடர்பாக சிலர் காணல் நீர் போன்ற செயற்கையான மாயை தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். திரும்ப சசிகலா வருவதனால் சிறையிலிருந்து எந்தவித தாக்கமும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போவதில்லை. இது நேற்றும் சரி, இன்றும் சரி, என்றென்றும் சரி எங்களுடைய நிலையாகவும் கூட அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் இல்லாதவர்களாகத்தான் முழுமையாக இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் இன்றைக்கு சிறப்பான வகையிலே வழி நடத்தப்படுகின்றது. 1.5 கோடி தொண்டர்களும் சரி, தலைமை கழக நிர்வாகமும் சரி, ஒட்டுமொத்த ஒரே விருப்பம் என்பது அந்த குடும்பம், குறிப்பாக திரு சசிகலா அவர்கள் சார்ந்தவர்கள் ஒரு தலையீடு இல்லாமல் ஆட்சியும் கட்சி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான்.